கடல் கண்ணன் அவர் கண்ணன் கடல் கண்ணன் இப்ப நீந்து பார் இப்ப லெஃப்ட் 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 ஏய் பாட்டு ஆடுது இது மட்டும் யூடியூப்ல வந்தது ஒரு போன உடப்பேன் வந்து இப்ப நம்ம ஷிக்காரால இருக்கோம் ஷிக்காரால இருக்கோம் ஷிக்காரால இருக்கோம் ஷிக்காரால இருக்கோம் நல்லா இருக்கு எதா இருந்தாலும் நம்ம கவர் பண்றோம் இதுதான் இப்படி ஆடுது உண்மையாலுமே ஷிக்காரா வந்துட்டு செமையா இருக்கு இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்பேஸ் மாதிரி நமக்கு இது பிரைவேட் ஷிக்காரா பிரைவேட் ஷிக்காரா எத்தனை மணி நேரம் இது 1 hour 1 hour வந்துட்டு இது டோட்டலா சுத்தி கட்டுவாங்க நம்ம பிடிச்ச இடத்துல நம்ம நின்னுக்கலாம் அந்த மாதிரி தான் அதாவது நம்ம இது போட்டை விட்டே நம்ம ரோட்ல நடந்து ஹவுஸ் போட் போக முடியாதுங்கிறவங்களுக்கு இந்த ஷிக்காரா போட்ங்கிறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஹவுஸ் போட் போக போதுமான பொருளாதாரம்லாம் இல்லை அதான் அந்த அளவுக்கு டைம் இல்லை நமக்கு அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம சேட்டா தான் நம்மளை கூட்டு போக போறாரு சேட்டா நேம் எந்த நேம் சேட்டா மணிக்குட்டன் சேட்டா பேர் மணிக்குட்டன் நம்ம இங்க ஷிக்காரா போட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மணிக்குட்டன் இருப்பாரு நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணலாம் டெஃபினட்லி ஸ்டார்ட் பண்ணுங்க அவர் வேலை செய்ய விடுங்கடா ஓகே ஓகே அவர் வேலை செய்ய விடாம நம்ம गाइस இப்ப நம்ம எங்க இருக்கோம் தெரியுங்களா ஷிக்காரால இருக்கோம் பெரிய ஸ்ரீலங்கால இருக்கிற மாதிரி அலப்பில இல்ல ஆனா உண்மையாலுமே அந்த ரைடு வந்து சூப்பரா இருக்கு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு போனாதே தெரியும் இங்க இருங்க ஒரு ட்ரிப் போய் மல்லாக்கா படுக்க போயிட்டாரு ஹாய் ப்ரோ அதான் சரியான வெயிலுங்க கரெக்டு அது கரெக்டு தான் சரி இப்போ அப்படியே நம்ம போக போகவே இப்படி விலாக் பண்ணலாம் இப்போ நான் எங்கள் அண்ணனுக்கு வேற ஒரு சில மாண்டேஜ் ஷூட்லாம் எடுத்துறேன் இருக்கேன் அதை அப்படியே எடுத்துகிட்டே பார்த்துக்கலாம் அதுதான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் பஸ் மாதிரி நம்ம ஓகே அது தெரியுதுங்களா உங்களுக்கு அதுதான் வந்துட்டு கவர்மெண்ட் பஸ் இப்போ வந்துட்டு நீங்கள் அதில் போகலான்னு ட்ரை பண்ணோம் பார்த்தா எங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு 3:30 ட்ரெயின் இருக்கிறனால கொஞ்சம் டிலே ஆகிறனால அதை விட்டுட்டோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல எல்லாம் டவுன் பஸ் இருக்கு பார்த்தீங்களா ஒரு 10 ரூபா கொடுத்து பஸ் ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்குவோம் அதே மாதிரி தான் இது இதுல இருந்து நம்ம அடுத்த ஸ்டாப்புக்கு இறங்குறதுக்கு 10 ரூபா 15 ரூபா தான் அதுவும் இதே மாதிரி போட் பஸ் மாதிரி தான் டைமிங் போட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆனா டைமிங்க்கு தான் இருக்கு ஒரு 1 hour இல்ல 2 hours ஒன்ஸ் மட்டும் தான் ஒரு போட்டே போகுது அதனால கொஞ்சம் டிலே ஆகும் அதனால இருப்போம் அப்படியே போக போய் வீடியோ எடுக்கிறேன் அங்க இருக்கு பாருங்க அந்த ராயல் வேவ் இப்போ நம்ம அதுல தான் ஷூட் இருந்துச்சு அது முடிச்சிட்டு இப்ப தான் வந்தோம் நீட்டா ஒரு ஃபேமிலி ரைடிங் ஒரு 1 hour ரைட் நல்லா இருக்கும் கடல் கண்ணன் அவர் கண்ணன் கடல் கண்ணன் இப்ப நீந்து பாருவாரு நீங்க குதிங்க அங்க இருக்கு கண்ணாடி போட்டாரு கடல் கண்ணன் மிஸ்கீனா மாறிட்டா அடுத்துட்டு அப்படி அந்த வியூவை பாத்துட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு இடமும் இருக்கு படுக்கிறதுக்கான இடமும் இருக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு பீஸ்ஃபுல்லான வைபா இருக்கு இப்ப நானும் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் முக்கியமான பொருள் உடைஞ்சிருச்சு ஸ்கின் கிளாஸ் உடைஞ்சு போச்சு எல்லாம் படுக்கலாம்னு வந்தோம் மேலே கிளாஸ் மேலே படுத்துட்டாங்க ஸ்கின் சார் கிளாஸ் என்ன பண்ண போறோம் தெரியல என்ன நண்பா உண்மையாலுமே வியூ செம்மையா இருக்குங்க சுத்தி போட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா வாண ஸ்டேரிங் நான் தான் பிடிச்சிருக்க போட்ல போறப்போ இப்ப லெஃப்ட் 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 ஏய் போட் ஆடுது இது மட்டும் யூடியூப்ல வந்தது ஒரு போன உடப்பேன் எப்படி கிளாரிட்டி
இப்ப வந்து நான் தான் லூஃபி, மன்கி டி லூஃபி. நினைச்சாதீங்க, கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. ஒன் டைம் லைஃப்ல செமையா இருக்கும். நினைச்சோம் ஆனா அங்க இருந்து வேணா தம்பி போட்டு கட் பண்ணு. பாத்தீங்கன்னா இந்த போட் பஸ்ஸோட பஸ் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட் பாத்துக்கோங்க. இதுதான் பஸ். அடே பஸ்ல குல்ஃபி ஐஸ் விக்கறாங்க. டின் டின் டின். டேய் இங்க உட்கார்ந்து இருக்க. டேய் இங்க உட்கார்ந்து இருக்கறதா கண்டக்டர். இதல போலாம் பிளான் பண்ணா பத்த டைம் பத்த வேணா. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காக ட்ரை பண்றோம் வந்தோம். இது என்னதுனா வொர்க் ஷாப். ஓ அலப்பில இந்த இத பிசினஸ் நம்பி நிறைய இருக்குல்ல. இங்க பாருங்க தண்ணியில் மிதக்கும் ஒர்க் ஷாப். இது பாருங்க ரெசார்ட். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம், இறங்க போறோம். பேக் இன்னும் இதா இருக்கு. இப்படி இறங்கினா எப்படிங்க? இறங்கிட்டேன் கீழே. இப்ப அவங்க இறங்குவாங்க, அதை உங்களுக்கு காத்துற எப்படின்னு பாருங்க. ஆ நான் வரேன், நான் ரெடி தான். வரட்டா சாங் போட். வாங்க வாங்க. நான் ரெடி சாங் வேணுமா? இல்லைங்க செல்லப்பா இப்படி வரேன்னு பார்க்க. மிஸ்டர் செல்லப்பா வீட்டா வந்துட்டான். பரவாயில்ல, கொஞ்சம் கோமான தரமாக இருந்துச்சுவா. இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனோம் போட்டு, ஷிக்காரா போட்டு. அப்பா எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓ ஒன் ஹவர் ட்ராவல் எக்ஸ்பென்ஸ். ஏய் இது அந்த பேக். நான் எவ்வளோ நான் இது ஒன் பச்சை பேக். ஒன் ஹவருக்கு எவ்வளோ இது? ஒரு 1000 ரூபா. ஒன் ஹவருக்கு 1000 ரூபா. அது இவர் தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. எங்கே ஆய் சொல்லுங்கள். ஹாய். ஓகே வாங்க, அப்படி நடந்து நம்ம வேறு வியூக்குவா. வந்ததுக்கு அலப்புல வந்ததுக்கு அவங்க என்னை கூப்பிட்டு வந்தவங்களோட வேலையை முடிஞ்சு, நம்ம வாகிங் வேலையை முடிஞ்சு, நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்தி. ரொம்ப நாளாக விலாக் போடாமல் இருந்தேன். ஒரே நிமிஷம் அண்ணன் இதுக்கு கூப்பிட்றாரு. ஆஃப் பண்ணுறதாமா? இல்லைங்க, ஏதோ முக்கியமான விஷயம். கூட்ஸ் போட். த கூட்ஸ் போட். பரவாயில்லைங்க, இங்கே இந்த அலப்புலால் எல்லாத்துக்குமே போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் ஜாலி தான்.
இப்போ பார்த்தீங்கன்னா அலப்புழா நீங்கள் வந்துட்டீங்கன்னா ரூம்ஸ்க்கு போயிட்டு ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஸ்விக்கி சொமேட்டோ வந்துட்டு கரெக்டான டைமிங்க்கு வர இந்த மிட் நைட்டுக்கு வரமாட்டாங்க, அது இல்லாமல் ப்ராப்பரான லொக்கேஷனுக்கும் வரமாட்டாங்க, சில லொக்கேஷனுக்குலாம் வரவே மாட்டாங்க. நாங்கள் போட்டு ஸ்விக்கி வந்துட்டு ஆர்டர் வந்துச்சு, என்னென்னா வாய்ஸ் மெசேஜ்லாம் உங்களுக்கு அட்ரஸ் கேட்குறாங்க எங்கே இருக்குது அப்படின்னு. நம்ம மலையாளமும் தெரியாதா, ஓரளவுக்கு தான் தெரியும், சரி தெரிஞ்சவங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலும் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் ஸ்விக்கி சொமேட்டோவை நம்பி அலப்புழால ரூமுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் நினைக்காதீங்க. வரமும் போதே ஹோட்டலில் ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வந்துடுங்க, இல்லாட்டினா ஹோட்டல்லே போய் சாப்பிட்டு வந்துடுங்க, மறந்துடாதீங்க. என்னென்ன ரிவ்யூ பண்ண போறியா? பார்த்தீங்கன்னா இங்கே ஜாஸ் ஹோட்டல் அப்படிங்கிறது ஃபேமஸான ஹோட்டல்னு சொன்னாரு, அதாவது வந்ததுலேருந்து இவர் சொல்லிகிட்டே இருந்தார் ஜாஸ் மீல்ஸ் நல்லாயிருக்கும் மீல்ஸ் நல்லாயிருக்கும் மீல்ஸ் நல்லாயிருக்கும் சொல்லி சொல்லி. ஆனால் இங்கே வந்து மீல்ஸே இல்லை, புரோட்டா சாப்பிட்றோம். இங்கே மீல்ஸ் இல்லை, டிமாண்ட் ஆகிப்போச்சு, மீல்ஸ் மீல்ஸ் முடிஞ்சிருச்சு, பிரியாணி முடிஞ்சிருச்சு, கடைசியில் எங்களுக்கு வாட்சி புரோட்டா மைக்கு ரெண்டு புரோட்டா தான் இருக்குது. புரோட்டா எப்படி இருக்கு, புரோட்டா சாஃப்டாக இருக்கா ப்ரோ? சாஃப்டாக இருக்காது ப்ரோ. சரி ப்ரோ சாப்பிட்றேன், நான் சாப்பிட்டே சொல்கிறேன். இப்போ இவர் சேலட் சேலட்னு சொல்லிட்டே இருந்தேன், என்ன தெரியுமா சேலடு இங்கே இருக்கு, இந்த வெங்காயம் தான் சேலடு, போய் சொல்லக்கூடாது. இத்தனை நேரம் மீல்ஸுக்கு இதுதான் சேலடு, செம்ம டேஸ்டாக இருக்கும் இந்த சேலட் வச்சு சாப்பிட்டா அப்படின்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பீஃப், இது என்னென்னா பீஃப் கறி, பீஃப் கறி இது நல்லா இருக்குங்களா? இது நல்லா இருக்காமா? கொஞ்சம் நம்ம சுட சுட இருக்குது, நம்ம புரோட்டாவில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம், வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா. வா, அந்த கொடை பிடிச்சிருக்காங்களா அவங்கள்ட்ட கேட்போம். வா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் கிளம்பியாச்சு. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ட்ரெயினுக்கு வந்துட்டோம். ஆனால் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3:40 என்னமோ சொன்னாங்க, பார்த்தா 3:20 எடுத்துட்டாங்க. அதனால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அவசர அவசரமாக ஏறிவிட்டோம், 10 கம்பார்ட்மெண்ட் தாண்டி ஏறிவிட்டோம். அங்கேருந்து நடந்து வந்துட்டுருந்தோம், என்னென்னா ஓடி வந்துடும் ஓடி வந்துருந்தோம். மூச்சு இலக்கு 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 இல்லைண்ணா அது. சரி, மூச்சு வாங்க வாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டோம்.